எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சயின்ஸ் ப்ராஜெக்டாக கொடுக்கக்கூடிய நம்ம பின்ஹோல் கேமரா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சார்ட் பேப்பர் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சார்ட் பேப்பரை யூஸ் பண்ணுங்கள், அதான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணலாம், பட் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வளைக்கிறதுக்கு, ஒட்டுறதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் சார்ட் பேப்பர் வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் ஈஸியாகவும் எடுத்திருக்கேன். ஒரு பிட்டு பீஸ் வந்து பிளாக் கலரில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கலர் சார்ட் எடுத்துகிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். 5 சென்டிமீட்டர் ஒரு நாலு இடத்துல 20 சென்டிமீட்டருக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். 5 5 மார்க் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கடைசியும் முன்னாடியோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து 21 சென்டிமீட்டருக்கு நீங்கள் டிவைட் பண்ணி நான் சொன்ன மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 4 பிளேசஸில் வந்து 5 சென்டிமீட்டர், கடைசியாக ஒரே ஒரு இடத்துல மட்டும் 1 சென்டிமீட்டர். இப்போ நான் வந்து அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அன்இவனாக இருக்கிறதையும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் வந்து குட்டி குட்டியாக மார்க் பண்ணதை வந்து நான் ஃபுல் லைனாக வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம வந்து அதை வந்து வளைச்சி விட்டுட்டும் ஒட்டுறதுக்காக நான் இப்போ வந்து போட்டேன். பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த ரைட் சைட் லாஸ்ட்டில் வந்து நான் 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அன்இவனாக இருக்கிற பிளேஸு. இப்போ நான் உங்களுக்கு மடித்து விட்றேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. நான் ஒரு சைடு லைன் போட்ட மாதிரியும் இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி மடித்து விட்டுக்கோங்க. 4 பிளேசஸில் இந்த மாதிரி மடித்து விட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி அசம்பிள் ஆகணும். அந்த 1 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இந்த மாதிரி வச்சு நான் பேஸ்ட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒயர் டேப் சொல்லுவாங்கள்ல, அந்த டேப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஓட்டுது. அதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் அதே பிளாக் கலரில் வாங்கி வச்சுருக்கேன். அதை நான் யூஸ் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அந்த 1 சென்டிமீட்டர் விட்ட இடத்துல நீங்கள் ஒட்டிட்டு ஒட்டினாலும் ஓகே. இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டினாலும் ஓகே. நான் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கொஞ்சம் பாதி டேப் வெளியும் பாதி டேப் உள்ளே இருக்கிற மாதிரி ஒட்டிட்டு மடித்து வந்து நான் ஒரு பாக்ஸ் மாதிரி அசம்பிள் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு நீட்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் இப்படி வந்து நீட்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம நீட்டாக பேஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பாக்ஸாக அசம்பிள் ஆகும். மடிச்சு விடும்போது கரெக்டாக ஒட்டும் போது கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கிட்டு இருக்க மாதிரி பண்ணாலும் இப்போ நான் ட்ரிம் பண்ணிவிட்டு உட்காந்துட்டுருக்கேன். நீங்கள் அப்படி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து பாக்ஸ் அசம்பிள் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து ஒரே ஒரு சைடை மட்டும் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு சைடு மட்டும் வந்து நம்ம கவர் பண்ணணும். அதுக்கு நான் அதே பிளாக் சார்ட் எடுத்துகிட்டு ஒரு சைடு அப்படியே குத்து பதிப்பாக வந்து பென்சில் வச்சுட்டு ட்ரா பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கார்ட்போர்டெலாம் கவர் பண்ணுறதுக்கு நாலு சைடு கார்டர் இது குட்டி குட்டி பீஸ் கட் பண்ணிட்டு ஃபெவிகால் போட்டு ஓட்டுற மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஓட்டுறேன். நான் கட் பண்ணி ஓட்டுறதை பார்த்தாங்களே உங்களுக்கு புரியும், பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் நாலு கார்னர்லேயும் அதே இன்சுலேஷன் டேப் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் ரெடி பண்ணும்போது ஒட்டின மாதிரி ஒட்டிட்டு நான் நாலு கார்னர்லேயே இப்படி வந்து கவர் பண்ணிக்கிறேன். நாலு சைடும் வந்து கவர் பண்ணிக்கிறேன். கார்னர் கிடையாது. இப்படி வந்து நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல போட்டிருக்க டேப்பை தவிர்த்து நான் வந்து போடுவேன் இன்னும் டேப்பு மேலே. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மடித்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதையும் மடிச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மடிக்காமலே பண்ணும்போது பண்ணிடலான்னு தான் நினச்சேன், பட் பண்ண முடியல. கொஞ்சம் கஷ்டமாக கிளியிற மாதிரி ஆகிடுச்சு சார்ட் பேப்பரை. ஸோ அது மாதிரி மடிச்சுட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒட்டிட்டு மேலே அப்படியே ஒரு ரோல் ரோலாக ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து மேலே ரோல் ரோலாக சுற்றிட்டு அக்சசரிஸ் பண்ணி கட் பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த கவர் பண்ண சைடு எடுத்துகிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ் இன்டூ ஷேப்பில் வந்து இன்டூ மாதிரி வந்து நம்ம வந்து இது போட்டுக்கணும், லைன் போட்டுக்கணும். ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் ரெண்டு லைன் போடணும். நம்ம க்ராஸாக இன்டூ மாதிரி வந்ததுக்கப்புறம் ரெண்டு மீட் ஆகிற அந்த ரெண்டு லைனும் மீட் ஆகிற இடம் இருக்குது பார்த்திங்களா சென்டரில், அந்த இடம் தான் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்டும். அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த இடத்துல காம்போசிஷன் பண்ணி ஒரு ஹோல் போட்டுக்கலாம். நான் வந்து நல்லா ஒரு பெரிய ஹோலாகவே போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதனால அந்த கேமரா வழியாக பார்க்கும்போது தெரியுதுக்காக நல்லா பெரிய ஹோலாகவே போட்டுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம இந்த ரெடி பண்ணோம்லையே அந்த பாக்ஸ், அதே மாதிரி 4.8 சென்டிமீட்டர் அந்த மாதிரி நாலு இது 4.8, கடைசியாக 1.8 நம்ம 1 சென்டிமீட்டர் வச்சோம்ல அந்த மாதிரி 1.8 சென்டிமீட்டருக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நாங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்லாம் நான் உங்களுக்கு சைடில் போடுறேன், அதை பார்த்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்து நான் ஓஹெச்பி ஷீட் எடுத்துருக்கேன். இந்த ஓஹெச்பி ஷீட் வந்து பார்த்திங்கன்னா 5 ருபீஸ் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கும். அதை வச்சு நம்ம இந்த 4.8 சென்டிமீட்டருக்கு ஒரு குட்டி பாக்ஸ் ரெடி பண்ணோம்ல, அதை வந்து ஒரு சைடு நம்ம கவர் பண்ண போகிறோம். நம்ம வந்து பெரிய பாக்ஸை வந்து சார்ட் பேப்பர் வச்சு ஒரு சைடு கவர் பண்ணிட்டோம், அந்த மாதிரி இதை வந்து ஓஹெச்பி ஷீட் வச்சு கவர் பண்ணணும். அதுக்காக நான் அது ஒரு குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஷீட்டை கிளாஸ் ஷீட்டு கூட நீங்கள் சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்து நான் இந்த மாதிரி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விசிபிளாகவே தெரிலன்றனால நான் அப்படி இப்படி காமிச்சிட்ருக்கேன். இப்போ அதையுமே வந்து வச்சு குத்து மதிப்பாக லைன்லாம் வந்து ட்ரா பண்ணி அதையுமே குட்டி குட்டியாக நாலு கார்னாலே கட் பண்ணி டேப் போட்டு ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒட்டி முடிச்சிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா டேப் போட்டு ஒட்டிகிட்ருக்கேன், கிட்டத்தட்ட முடிக்க போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிட்டு சுற்றி 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 நான் ஒரு லேயர் லேயராக வந்து இன்னும் ரெண்டு மூணு வாட்டி ஒட்டிக்கிறேன். அப்போ தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச பாக்ஸ் பண்ண மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து ட்ரேசிங் பேப்பர் அப்படின்னு கிடைக்கும் இல்லை, ட்ரேஸ் பேப்பர் அப்படின்ட்டு, அந்த பேப்பரை வச்சு நம்ம வந்து கவர் பண்ணணும். ஸோ அதை வச்சு நம்ம கவர் பண்ணணும். இந்த ஓஹெச்பி ஷீட்டுக்கு வந்து கவர் பண்ண இடத்துக்கு மேலே வந்து நம்ம கவர் பண்ணணும். நான் உங்களுக்கு கவர் பண்ணுறத காமிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஓஹெச்பி ஷீட்டு எப்படி கவர் பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணி முடிச்சுட்டு அதுதான் நம்ம பின்ஹோல் கேமரா வந்து 99% ஆஃப் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இப்போ நான் ட்ரேஸ் பேப்பர் காமிச்சல அந்த மாதிரி கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச 5.5 சென்டிமீட்டர் பாக்ஸ்க்குள்ளே இந்த 4.8 சென்டிமீட்டர் பாக்ஸ்க்குள்ளே விட்டுட்டு மேலே கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அது வழியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இன்வெர்ட்டட் அமைஞ்சா தெரியும், அதான் பின்ஹோல் கேமரா. உங்களுக்கே தெரியும்ல. ஸோ இந்த வழியாக பார்க்கணும், ஏன்னா விரல் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அதான் நம்ம கேமரா ரெடி ஆச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.